ஸ்டொமக் கேன்சர், வயிற்றில் கேன்சர் வருது. நம்ம செட்டப்பில் கொஞ்சம் கம்மி தான். வெஸ்டர்ன் சைட் கல்ச்சரில் தான் ஸ்டொமக் கேன்சர்லாம் ரொம்ப காமன், எஸ்பெஷலி ஜப்பான் அந்தமாரி கண்ட்ரீஸில். மோராக அந்த சால்டட் சீ ஃபுட்ஸு, ரொம்ப சால்டட் ஃபுட் எடுத்துக்கிறாங்களே. இப்போ நம்ம சைட்னா கரையோர சைடில் இருக்கிறவங்க, இவங்க மோர் ஆஃப் சால்டட் ஃபுட்டு, அந்த ஃபிஷ்ஷு, சால்டட் ஃபிஷ்ஷு, இந்தமாரி ஃபுட் பேட்டர்ன் எடுத்துக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்டொமக் கேன்சர் இது இருக்குது. ப்ளஸ் இந்த ஜப்பானில் அந்த ஹிரோஷிமா நாகசாகி அந்த அட்டாக் இதெல்லாம் நடந்திருக்கு வேறு. ஸோ அதனால் அங்கே ஆல்ரெடி அந்த ஜெனட்டிக் மியூட்டேஷன்லாம் அவங்க செல்ஸில் ஆல்ரெடி நிறைய இருக்கிறனாலையும் அந்த சைடு வந்து ஸ்டொமக் கேன்சர் கொஞ்சம் ஆஃபனாக வரும். நம்ம சைடில் கம்பேர் டு பிரஸ்ட் கேன்சர், நாக்கு புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், கர்ப்பப்பையில் வர்றது, லங் கேன்சர், இதுக்கெல்லாம் அந்தாண்ட வரும், ரொம்ப ரேர் தான், பட் அதுவும் வரும். இந்த மாதிரி ஸ்டொமக் கேன்சர்ஸ்லாம் வந்துட்டு ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஸ்டொமக் வந்து ஒரு ஹாலோ ஆர்கன், ஸோ நல்ல விரிவடைஞ்சிட்டே இருக்கும். ஒரு ஏதாவது ஒரு புண்ணு வருது, கட்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பாட்டி அது வளர்ந்துகிட்டே இருக்கும். நம்மளால தெரியவே தெரியாது என்ன சிம்டம்ஸ் இருக்கும். வயிறு எரிச்சல் இருக்கும், சாப்பிட்டா செரிமானம் ஆகலன்னு இருக்கும், அடிக்கடி ஏப்பம் வருது, ஓமட்டிக்கிட்டு இருக்கிறது இப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் ஸ்பெசிஃபிக், வயிற்றில் நார்மலாக புண்ணு இருந்தாலும் இதேமாரி தான் இருக்கும், ஒரு அசிடிட்டி இருக்குனாலும் இதேமாரி தான் இருக்கும். ஸோ இதுமாரி இந்த ஃபியூச்சர் இருந்தால் அது கேன்சர் தான் அப்படின்னு சொல்கிற மாரி ஸ்டொமக் கேன்சரில் ஒன்றும் பெருசாக இல்லை. இதனாலேயே வந்தாலே ஸ்டொமக் கேன்சர்லாம் ஒன்று ஸ்டேஜ் 3 இல்லை ஸ்டேஜ் 4. இப்போ ஸ்டொமக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்டொமக்லேருந்து வெளியே அப்படியே குடல் பகுதிக்கு போகிற இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த பகுதியில் வந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்டது குடல் பகுதிக்கு போகலன்னா வாந்தி வர மாதிரி இருக்கும். ஸோ இந்தமாரி பேஷண்ட்லாம் வந்துட்டு சாப்பிட்றாங்க, வாந்தி வர மாதிரி இருக்குது, வெயிட் கொஞ்சம் சீக்கிரம் குறைஞ்சிட்டே வராங்க அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவாங்க. எண்டோஸ்கோபி எடுப்போம், கட்டி இருக்கும், பயோப்சி எடுப்போம், கேன்சர் வந்துடும், கொஞ்சம் செகண்ட் ஸ்டேஜ் இந்தமாரி கண்டுபிடிக்கிறது வாய்ப்பு இருக்கும். பட் இந்தமாரி பாடி ஆஃப் த ஸ்டொமக்கில், இந்தமாரி ஃபண்டஸ் ஆஃப் தி ஸ்டொமக்கில், இந்த ஏரியாலலாம் வரும்போது அது வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த ஸ்டொமக்லேருந்து பக்கத்துலேயே ஆர்கன் போகிற வரலையுமே ஒன்றும் பெருசாக சிம்டம்ஸ் இருக்காது. அதனால தான் அவங்க வரும்போது யூஸ்வலாக லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறனாலையும் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் கீமோதெரப்பி, சர்ஜரி, ரேடியேஷன் ரோல் வந்து ரொம்ப கம்மிங்கிறதுனால, இம்யூனோதெரப்பியெல்லாம் ஒன்று ரெண்டு இருக்கே தவிர நிறைய பிரஸ்ட் கேன்சர் அளவுக்கெல்லாம் இல்லைங்கிறதுனால ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கிறனாலையும் ப்ரெசன்டேஷனும் லேட்டாக இருக்கிறனாலையும் வர வயசு இருக்குல்ல, அதுவும் 50 வயசு, 45 வயசு, 60 வயசு, 70 வயசு, இந்த ஏஜ் குரூப்பில் தான் வரும். வயசானவங்களுக்கு தான் வருது, வரப்பையும் ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 தான் வருது, ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் கம்மி. ஸோ இந்தமாரி சினாரியோவில் தான் வந்துட்டு ஸ்டொமக் கேன்சரை ட்ரீட் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 மோஸ்ட்லி ஸ்டொமக் கேன்சர் வரப்போ நம்மள்கிட்ட இருக்க ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்னா கீமோதெரப்பி, சர்ஜரி, ரேடியேஷன், இம்யூனோதெரப்பி, ஒரு 2-3 இம்யூனோதெரப்பி இருக்குது, இதை வச்சு தான் அந்த ஸ்டொமக் கேன்சரை நம்ம ட்ரீட் பண்ணுவோம். முக்கியமாக சர்ஜரி பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அதுதான் பெஸ்ட். பட் அந்த அளவுக்கு இல்லை, பக்கத்துலலாம் பரவிடுச்சு, சீக்கிரம் லிவருக்குலாம் போயிருங்க, பக்கத்தில் நெருக்கடிக்கு போவோம், பக்கத்தில் பேங்க்ரியாஸு இல்லைன்னா பக்கத்தில் லிவர் டக்குன்னு அங்கே போயிடும், எடுத்தோன்னே டக்கு டக்குன்னு ஸ்டேஜ் 4 போயிடும். பெருசாக சிம்டம்ஸும் வேறு, 6 மாதமாக சாப்பிட கஷ்டமாக இருக்குன்னாரு, டக்குன்னு போய் ஒரு தடவை பார்த்தோம், ஸ்கேன் எடுத்தோம், டக்குன்னு ஸ்டேஜ் 4 சொல்லிட்டாங்க. ஸோ இவ்வளோ ஷார்ட் ஸ்பேன் தான் வேறு இருக்கும். இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் அது வளரல, இருந்துச்சு, நமக்கு தெரியலை, சிம்டம்ஸ் கொடுக்குற அளவுக்கு வந்தோடனே டக் டக்குன்னு வளர்ந்துறதுனால நம்மளால் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிறது இல்லை தான். ஸோ ஸ்டொமக் கேன்சர் பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் நான் சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அந்தமாரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா ஃபேமிலியில் ஸ்டொமக் கேன்சர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம அப்பாவுக்கு ஒரு 50 வயசில் வந்துச்சுன்னா நம்ம ஒரு 45 வயசுலேருந்தே எண்டோஸ்கோபி பண்ணி பார்க்கலாம், வயிற்றில் எதுவும் புண்ணு இருக்கா, அல்சர் ஏதாவது இல்லை கட்டி மாரி வளருதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு வழி. இதை தவிர வேறு எப்படியும் ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். வரதை தடுக்கிறதுக்கு நம்ம டயட் பேட்டர்னு கொஞ்சம் மாற்றிக்கணும். இப்போ இருக்க டயட் பேட்டர்ன் ரொம்ப மோசம், யார் எடுத்துக்கிட்டாலும் ஃபாஸ்ட் ஃபுட்டு வெளியில் சாப்பிட்றது தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஹெல்த்தி டயட் ஃபுட்டுங்கிறதே பேட்டர்னே போயிடுச்சு. ஸோ அப்போ எல்லாத்துக்குமா வருதா? இல்லை, லாங் டேர்மில் ரொம்ப புவர் ஃபுட் பேட்டர்னில் இருக்கிறவங்க அவங்களோட ஃபுட் ஸ்டைலில் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்கள், தண்ணி நிறைய குடிங்க, ஃபைபர் டயட்டை நிறைய எடுத்துக்கோங்க, ரொம்ப ஸ்பைசியாகவும் ரொம்ப அந்த அஜினமோட்டோ போட்டது இந்தமாரி ஃபுட்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஜென்ரலாக ரிஸ்க்கை கம்மி பண்ணலாம். அது ஸ்டொமக் கேன்சர்னு இல்லை, எல்லா விதத்துலேயும் ரிஸ்க் ஃபேக்டர். இப்போ ஓபிசிட்டி இருக்குது, அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் பிரஸ்ட் கேன்சராக இருக்கட்டும், இல்லை யூட்ரைன் கேன்சராக இருக்கட்டும், ஒரு ஃபீமேல்ஸ்க்குலாம் ஒபிசிட்டியே ஒரு ரிஸ்க். ஸோ அவங்களாம் டயட் பேட்டர்ன் மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக மற்ற ஆறுகளில் வர கேன்சருக்கும் அந்த ரிஸ்க் ஃபேக்டரையும் அவங்க கம்மி பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஸ்டொமக் கேன்சர் பொறுத்தவரையிலும் ஏர்லி டயக்னோசிஸ்லாம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கவங்க கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்திருக்க வயசுலேருந்து ஒரு 5-10 இயர்ஸ் முன்னாடியிலேருந்து ஒரு எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்துக்கோங்க, அவங்களாம் டயட் பேட்டர்ன்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டால் ஓகே. ஸ்டொமக் கேன்சருக்கு ஜென்ரலாக ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே சர்வைவல் வந்து நம்ம மற்ற ஆர்கன் மாரி இல்லாமல் சர்வைவல் கொஞ்சம் கம்மி தான். லெஸ் தென் 5 இயர்ஸ்க்குள்ளே தான் நம்ம ஓரளவுக்கு இழுத்துட்டு போகவே முடியும். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்காங்க, சாப்பிட்டா வாந்தி வந்துடுது, எதுவுமே சாப்பிட முடியல, டோட்டல் அப்ஸ்ட்ரக்ஷன், பக்கத்தில் இருக்க ஆறுகள்லாம் ஒட்டிகிட்டு இருக்கு, லிவருக்கெல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிறப்போ
லைஃப் எக்ஸ்பெக்டன்சியே லெஸ் தென் 1 இயர் தான். எந்த ஆர்கனில் வருதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இப்போ இந்த ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 ரொம்ப மோசமாக இருக்குல்ல, ஸ்டேஜ் 4 தான் இல்லை ஸ்டேஜ் 3 தான், பட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கம்மியாக இருக்குது. ஏன்னா ஆர்கன் ஆஃப் இன்வால்மெண்ட் ஸ்டொமக். இப்போ இதேமாரி நீங்கள் பிரெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், பிரெஸ்ட்டில் இதுமாரி ஸ்டேஜ் 3 இல்லை போனுக்கு போயிருக்கு ஒரு இடத்துல இருக்குது, ஸ்டேஜ் 4 இஆர்பிஆர் பாசிட்டிவ், நோ ப்ராப்ளம், ட்ரீட் பண்ணலாம், நல்லாவே இருப்பாங்க. ஸோ இந்தமாரி வந்துட்டு கேன்சர் பொறுத்தவரையும் எந்த ஆர்கனில் வர்றதுங்கிறதும் ஒரு இம்பார்ட்டன்ட் தான். ஸ்டொமக் மாரி ஒரு ஆர்கனில் வர்றதுங்கிறது இட் செல்ஃப் ஹை ரிஸ்க் தான். சர்ஜரி பண்ணுற அளவுக்கு இருந்துச்சுன்னா சந்தோஷப்பட்டுக்கோங்க, நம்ம அதை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம், ஒரு மேஜர் டிஷ்யூ போயிடுச்சு. இப்போ நம்ம ட்ரீட் பண்ணும்போது அவங்களோட சர்வைவல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சர்ஜரி பண்ணுற அளவுக்கு இல்லை, லிக்கீமோ கொடுத்து குறைச்சிட்டு பண்ணலான்னு நினைக்கிறாங்க, அப்பயும் குறைய மாட்டேங்குது. சர்ஜரி பண்ண முடியலை அப்படிங்கிறப்பயே சர்வைவல் கம்மி தான் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கணும். தேங்க்யூ.